எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு அந்த வார்த்தை தெரியணும் தெரியணும். அதே வார்த்தையால நான் உங்களை திருப்பி திட்டணும். இப்பதான் இந்த வீட்டுல ஒரு கேஸ் முடிஞ்சிருக்கு, நீ வேற புது கேஸ் போட போறியா? ஆமா, என் பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஏன் பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லன்னா அந்த அநாத பைய பாலு இருக்கணும். இல்லடா, இப்ப ஏன் புள்ளடா, ஏன் புள்ள? அவன் உங்க புள்ள, நான் உங்க தம்பி இல்ல, நான் போறேன். போடா போடா, அதுக்காக என் பாகத்தை திருப்பி பிரிச்சு கொடுங்க. பிரிச்சு கொடுத்துறடா, பிரிச்சு கொடுத்துறேன். நாளைக்கே வக்கீல வர சொல்லி நாய்களுக்கு எலும்பு துண்டு வீசி எடுக்கிற மாதிரி விட்டு ஏறி சொல்ற. போகடா போகடா. அவர் மனசே மாறி இருக்கும் போது மத்த பிரச்சனை ரொம்ப சுலபமா தீர்த்தலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல பாரு. பாக பிரிவினைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெரிய அண்ணனும் மாரி அண்ணனும் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. வாய்க்கால் வரும்போது தாண்டிக்கிறான்னு சொல்லுவாங்க பழமொழி. இப்போ அந்த கட்டம் வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? இங்க பாத்தியா, எதுக்கெடுத்தாலும் இந்தியா பேசுறானா? இது இல்லாத பிரச்சனையா? நான் உங்க குடும்ப வக்கீல், எல்லாருக்கும் பொதுவானவன். பிரிவினைங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட இந்த நிலையில பூர்வீக சொத்துக்கள், இந்த வீடு எல்லாத்துக்கும் மொத்த மதிப்பு போட்டு அதை அஞ்சு பாகமா பிரிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அது எப்படி அஞ்சு பாகம்? எங்க அப்பாவுக்கு நாங்க வாரிசு அஞ்சு பேரு, அதனால அஞ்சு பாகம். அகிலா, உனக்கும் பாகம் உண்டுடே. இவங்களா பேசி முடிவு பண்ணிட்டா? இது ஒரு முடிவா? பேசி முடிவு பண்ணலம்மா, இனிமே பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். நீங்க படிங்க சார், படிங்களா? இந்த வீட்டை பெரியவர் சோம் எடுத்துக்கிறேன். பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறேன், இருபதாயிரம் ரூபாய் குடுக்கறேன். ஒண்ணுமே பேசாத வச்சலா சித்திக்கே இந்த வீட குடுத்துரும். டே சத்ரு, அப்பனும் பிள்ளையும் வாய திறந்தா ஒரே பேத்தல் சும்மா இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு இந்த சொத்துல பங்கிடுவ வேண்டாம். அந்த பங்கு எனக்கு வருமா? பல்ல வரப்பையா. ஒண்ணு செய்வோம், வீட்டுக்கு குறுக்க அஞ்சு சுவர வைப்போம், அத்தனைக்கும் ஒரே வாசப்படியா? சார், நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க, அப்புறமா நான் வர்றேன். என்னால விடுங்க சார். வீடு இருக்கட்டும், நஞ்ச புஜ என்னாச்சு? அது பூகோளவாதியார் தான் கேட்கணும். நகனத்தை அம்மாவாடா? நான் தான் சொல்றேன் ஐயா, நான் அவனையே தனியா கேக்குறேன். சும்மா இரு கண்ணா, நான் உனக்கு என்னடா துரோகம் செய்தேன்? என்ன இப்படி ஏமாத்தலாமாடா? வாயத்துறது பதில் சொல்றா, பதில் சொல்றா. என்னமா மன்னிச்சிருக்கு சார். ஐயா பெரியவரே, என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ஐயா. எனக்கு ஒரே பிள்ளையா, நான் பெத்த பிள்ளைய
உங்ககிட்ட கை நீட்டி பிச்சை கேக்குறையா? திருப்பி தந்துருக்கையா? அம்மான்னு சொல்றீங்க, இத்தனை நாள் எங்க போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். வேட்டதா விடுதலை பண்ணாங்க. ஜெயிலுக்கா? எதுக்கு? கொலை பண்ணல. கொலகாரிக்கு பிறந்தவனா நீ? பெத்த அம்மா உயிரோட இருக்கும் போது அனாதேன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? உன் உடம்பெல்லாம் பொய்யா. ஐயோ ஐயோ, பூரம் பரப்ப மாதிரி இருக்கே. இது பூதம் தான், எனக்கு அப்பவே தெரியும். ஊர் பேர் தெரியாதவனை தட்டு எடுத்துக்கிறாரு, என்ன ஆகுமோ நினைச்சேன். எங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க கௌரவம் இடம் கொடுக்கல சார். அதனாலதான் அனாதேங்கிற பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இவங்க வெளியே வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது சார். இந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை என்ன சூதாட வச்சிருச்சு, அதனாலதான் எல்லாத்தையும் காயா வச்சு நான் சூதாடிட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா என்னுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டேன். உலகத்துல எதை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம், அப்பா அம்மாவை தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விலையா கொடுத்து ஒரு இரவலப்பாவை வாங்கிட்டேன் சார். கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு வெளியே கிளம்புறான்னு நினைக்கும் போதா சொந்த அம்மாவே வந்து கெடுத்துட்டாங்க. இப்ப சார் எந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறானோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்துக்கே தண்ணி வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவேன், என்னையே மாத்திக்குவேன் சார். என்ன மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன சார் இது பேசவே மாட்டேன்றீங்க, பதில் சொல்லுங்க சார், பேசுங்க சார். நாடகத்துல 2 மணி நேரம் அப்பா வேஷம் கட்டுற மாதிரி இவனுக்கு 20 நாள் அப்பா வேஷம் கட்டதாக நினைச்சுக்க சொல்றியா? முடியலடா முடியலடா. அப்ப எனக்கு என்ன வாழ்க்கைய போறீங்க? அவசரப்படாதப்பா, உனக்கு ஒரு வழி செய்யாம உன்னை இந்த வீட்டு விட்டு நான் அனுப்ப மாட்டேன். வேண்டாம் சார், நானு எங்க அம்மாவோடைய போயிடுறேன் சார். இந்தாங்க சார் நீங்க எனக்கு போட்டது. கொடுத்தது திரும்பி வாங்குறப்பா பழக்கம் எனக்கு கிடையாதுடா. அது பரிசாகட்டும் இல்ல பாசமாகட்டும், இந்த மாலை அது இருந்த இடத்திலேயே இருக்கட்டும். எங்க அம்மா வந்த இடத்திலேயே தங்கட்டும். பாக பிரிவின விட்ட இடத்துல நிக்கட்டும். ஒரு கொலகாரி வந்து நிக்கிறான் நினைக்கிறேன். இவ ஏதோ பிராட் பண்றான். அப்போ அவ இல்லைங்கிறியா? நிச்சயமா இருக்க முடியாது. நான் போய் சோமான் கிட்ட சொல்றேன். அறிவு கட்டவள எப்படி சொல்வ? அவ்வளவு நிச்சயமா நீ எப்படி சொல்றேன்? அவன் திருப்பி கேட்டான்னா பாலுவோட அம்மாதான் நர்ஸு, அவதான் கல்யாணி, அவதான் பொண்டாட்டி, பாலுவும் புள்ள சொல்லிட்டு இருக்காதா? ஆமா. இதனால் இதை ஏண்டி மறைச்சேன்னு அவன் உன்னை வெட்டுவான். சோமு முரட அகிலா இருக்கணும், உயிரோட இருக்கணும். கம்மன்று என் கையில நீ ஒரு பொறுப்பு ஒப்படைச்ச. என் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சார் சாப்பாடு கொண்டிருக்கிறேன், நீங்க சாப்பிடல எனக்கு கேள்விப்பட்டேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், போடா சார். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் இந்த வீட்டை விட்டு விரட்டாம வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி இன்னொரு அப்பாவுக்கு நீ தத்து பிள்ளையாகி அவரையும் ஏமாத்த கூடாது தான்டா. போடா போடா. சார் நீங்க ஆத்திரமா இருக்கிறீங்க, ஆத்திரம் குறைஞ்சதும் சரித்திரம் படிங்க, இதுக்கு பதில் கிடைக்கும். என்னடா சொல்லு? ஒன்னு
அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்ன போதெல்லாம் கூப்பிடல, இப்ப கூப்பிட்டு என் கோபத்தெல்லாம் அடக்கிட்டியடா. டேய், உங்ககிட்ட நேருக்கு நேரா என் கோபத்தை காட்ட முடியல, ஆனா